ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் டை சிப்ஸ் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நேந்திரங்காய் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தோலை சீவிட்டு சிப்ஸ் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்ப்போம். இப்போ சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு நேந்திரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நேந்திரங்காய் செஞ்சோம்னா இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ நேந்திரங்காய் வந்து நம்ம வந்து தோலில் வந்து சீவிக்கணும். அதாவது ரொம்ப நேரம் சீவிட்டு வெளியில் வச்சோம்னா கருத்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஒரு காய் முதல்ல சீவிக்குவோம். சீவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சோன்னு பொறிச்சு எடுத்துருவோம். ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபீலர் வச்சு இதை வந்து சீவிடணும். இந்த சீவையில் வந்து பச்சையே இருக்கக்கூடாது, அந்த மேலே உள்ள பச்சையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துடணும். அந்த மேலே உள்ள பச்சை தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக சீவி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம நேரடியாக எண்ணெயில் வந்து அந்த கட்டையில் சீவி பொறிச்சிடணுங்க. ஃபஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருவோம். இப்போ வந்து நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காயட்டுங்க. அதுக்கடையில் வந்து நம்ம இந்த உப்பும் மஞ்சத்தூளையும் கலந்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்பூன், அதாவது ரெண்டு வாழைக்காயினா ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டுக்கணுங்க. உப்பு இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ரெண்டு வாழைக்காய்க்கு நான் அளவு சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து இந்த வாழைக்காய் சீவம்ல அதில் வச்சு நம்ம இந்த நேந்திரங்காயை வந்து சீவிக்கோங்க. சீவிட்டு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கரண்டி போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மஞ்சளும் உப்பும் கலந்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நம்ம அந்த எண்ணெயில் ஊற்றில நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சிப்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிப்போம். இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னா வந்து இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடும். அதுக்கப்புறம் இந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து அந்த கிறிஸ்பி அந்த சவுண்டு வரும், உங்களுக்கு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் வெந்திருச்சுன்னா. அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வேகையில் வந்து கையிலே வச்சுக்கோங்க. போடையில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சு சீவி போடுங்க. இப்போ வந்து நான் ரிஃபைண்ட் ஆயிலில் தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு வைக்க முடியாது, ஒரு கார வாடல் வந்துடும். இது ரிஃபைண்ட் ஆயிலில் செஞ்சோம்னா நம்ம வந்து கொஞ்சம் நாள் பட வச்சுக்கலாம். இதை பொறிச்சிட்டு நல்லா ஆறினோன்னே ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். அப்படியே இப்போ பாருங்கள், இந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள், அந்த கிறிஸ்பியாக இந்த சவுண்டு வரும் பாருங்கள் கலகலன்னு. இப்போ வந்து நம்ம எடுத்துடணுங்க.
மறுதடவை நம்ம சீவையில் போடையில் வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் செவந்து போயிடும், நல்லா வேகாது, அப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ ரெண்டாவது தடவை நான் போடுறேன் பாருங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே வச்சோம்னா வந்து நமக்கு அனல் சாறு முதல்ல போட முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து மஞ்சள் கலந்த தண்ணியை மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துருவோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கி பபிள்ஸ்லாம் நின்றுச்சு பாருங்கள். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அந்த கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணுங்க. நல்லா எண்ணெயை இழுத்துட்டு எடுத்துடணுங்க. நேந்திரங்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வளர்க்க வேணாலும் இதே முறையில் செஞ்சுக்கோங்க. அப்படி ரொம்ப செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தோலை சீவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அந்த நேந்திரங்காயை. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செய்யலை அதை வந்து ஒரு துணியில் தொடச்சிட்டு சீவி செஞ்சிங்கன்னா தான், இல்லைன்னா எண்ணெயில் தெரிக்கும் உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா. இந்த முறையில் தாங்க செய்யணும். கேரளா ஸ்பெஷல் கிறிஸ்பியான நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக நல்லாயிருக்குங்க. 1 மந்த் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் ஒன்று என்ன பிரச்சனைனாங்க, இந்த நேந்திரங்காய் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அது எப்பப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து சீசனில் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்களேன், எண்ணெயெல்லாம் ஒட்டாது அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதனால் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் வந்து. இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.